ஹாய் எவ்ரிவன், சுவைமணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக குயிக்காக அடுப்பே ஆன் பண்ணாமல் செய்யக்கூடிய ரெண்டு கோல்டு சாண்ட்விச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவு கொத்தமல்லி இலைகள், ஒரு கையளவு புதினா இலைகள், ஒரு பெரிய பூண்டு பல், அரை இன்ச் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பாதி எலுமிச்சை பழம் ஜூஸ் சேர்த்து, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கிடுவோம். நிறைய தண்ணீர் சேர்த்துறாதீங்க. நம்ம கிரீன் சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ற கன்சிஸ்டன்சியில இருக்கணும். அடுத்து ஒரு பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் துருவின கேரட், 3 டேபிள்ஸ்பூன் துருவின வெள்ளரிக்காய், 3 டேபிள்ஸ்பூன் துருவின லெட்யூஸ் லீவ் சேர்த்து, 4 டேபிள்ஸ்பூன் திக்கான கிரீக் யோகர்ட். கிரீக் யோகர்ட் இல்லைனா வேற திக்கான யோகர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு மிளகு பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சமமா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. நம்ம சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. அடுத்து 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. பிரவுன் பிரெட் இல்லைனா ஒயிட் பிரெட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டோட கார்னர்ஸை இப்படி ரிமூவ் பண்ணிருங்க. எங்க வீட்டில் நார்மலா பிரவுன் பிரெட் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால நான் பிரவுன் பிரெட் எடுத்துக்கிட்டேன். இப்படி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற கிரீன் சட்னியை 2 பிரெட் ஸ்லைஸோட ஒரு பக்கத்துல சமமா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பிரெட் ஸ்லைஸ்ல வச்சு நல்லா சமமா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. இந்த மாதிரி சாண்ட்விச்சஸை குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஸ்டஃபிங் மேல வச்சு மூடிருங்க. இந்த சாண்ட்விச் ரொம்ப டேஸ்டா இருக்கும். டயக்னலா ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. இது என்னோட ஃபேவரட் சாண்ட்விச். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாண்ட்விச் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட், ஸ்கூல் லன்ச் பாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்குக்கு மட்டுமல்ல பிக்னிக்குக்கு போகும்போது கூட நீங்கள் உடனே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து நம்ம டியூனா சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு 145 கிராம் கேன் டியூனா எடுத்துக்கோங்க. அதில் உள்ள தண்ணீரை எல்லாம் நல்லா வடிகட்டி வச்சுருங்க. பிறகு ஒரு பவுல்ல கேன்ல உள்ள மீதி டியூனா ஃபிஷ் சேர்த்து அது கூட 1/4 கப் மயோனைஸ் சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்களோட தேவைக்கேற்ப மயோனைஸ் சாஸ் கூட்டவும் குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் துருவின வெள்ளரிக்காய், 2 டேபிள்ஸ்பூன் பொடியா நறுக்கின லெட்யூஸ் லீவ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைக்கேற்ப சிறிதளவு உப்பு மிளகு பொடி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டியூனா சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மொதல் சாண்ட்விச்சில் செஞ்ச மாதிரி 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போவும் பிரவுன் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரெட்டோட கார்னர்ஸை வெட்டி எடுத்துக்கோங்க. 2 பிரெட் ஸ்லைஸோட ஒரு பக்கத்தில் நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. போன சாண்ட்விச்சில் செஞ்ச அதே ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு பிரெட் ஸ்லைஸில் 2 டேபிள் ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சு நல்லா எல்லா பக்கமும் சமமாக பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஸ்டஃபிங் மேலே வச்சு மூடி ஒரு கத்தியால் டயகனலாக வெட்டி சர்வ் பண்ணுங்க. அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இந்த சாண்ட்விச் என் குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இத்துடன் இன்னொரு புதிய ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வித்யா. நீங்க மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, முடிஞ்சா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.